எல்லாருக்கும் வணக்கம். அமைச்சர் ஜெயக்குமாரோட இசை கச்சேரி, அண்ணன் மன்சூர் அலிகனோட குத்தாட்டம், உளவுத்துறையோட ரகசிய தேர்தல் கருத்து கணிப்புன்னு இன்னைக்கு களத்துல ஒடிச்ச சரவடிகளை எடுத்துட்டு வந்திருக்கிறது நான் உங்க லோகேஷ். திமுக கட்சி நடத்துது குடும்ப கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. கூவத்தூர் சாக்கடையில ஊர்ந்து போய் பதவிகள் பெற்ற பழனிசாமிக்கு வேண்டுமானால் நான் உங்களில் ஒருவன், உங்களில் நான் சாகரமே தமிழங்கிறதுனால நீங்க உங்களுக்கு சாதாரணமா போகுது எங்க உயிர். நாங்கெல்லாம் அப்பவே அப்படி வேலூர்ல திமுக சார்பா போட்டி போடுற லட்சுமணனை ஆதரிச்சு உதயநிதி பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப எப்பயும் போல சேம் டயலாகா பேசி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு கீழே இருந்த பெண் ஒருத்தர், எப்பா இந்த டாஸ்மாக மூடுங்கப்பான்னு கேட்க, உடனே உதயநிதி, போன தடவை தேர்தலில் கலைஞருக்கு ஓட்டு போட்டிங்களா, போட்டிருந்தா இந்நேரம் படிப்படியாக டாஸ்மாக மூடி இருப்போம்லன்னு பொதுமக்களையே கலாய்ச்சி விட்டாரு. உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன். மைக்கு கொடுத்தல இப்ப ஒன்னா கத்தனா எப்படி எனக்கு கேட்கும்? மைக்கு உள்ளார உங்ககிட்ட தான் இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் பேசுங்க. போன முறை தலைவர் கலைஞர் அறிவிச்சாரு டாஸ்மாக படிப்படியா இழுத்து மூடுவோம்னு, ஓட்டு போட்டீங்களா? பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண முதலமைச்சர் பழனிசாமி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை சரமாரியா கலாய்ச்சிருக்காரு. அஞ்சு வருஷத்தில் ரெண்டு சின்னத்தில் போட்டி போட்ட ஒரே ஆள் செந்தில் பாலாஜி தான். திமுக கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதில் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம்னு ஓட்டி விட்டாப்ல. ஒரு ஐந்தாண்டில் ரெண்டு கட்சி சின்னத்தில் நின்ன ஒரே வேட்பாளர் செந்தில் பாலாஜி விட்டுருந்தான். அது திமுக கட்சியில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் யார் வேணாலும் சேர போய் சேர்ந்துக்கலாம். எப்படி போய் கம்பெனியில் சேர சேரமா? அது மாதிரி அது கட்சியாக இருந்தால் இப்படிப்பட்ட ஆள் சேர்த்துவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஒரே ஐந்தாண்டுல இருமுறை இரண்டு சின்னத்தில் என்ன ஒரே வேட்பாளர் அப்படிப்பட்ட இடம்பெற்றுக்கிட்ட கட்சியில் அவர் இருக்காரு. அன்பே சிவம். கோவை தெற்கு தொகுதியில் போட்டி போடுற கமலஹாசன் இன்னைக்கு அங்கே பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ பேசினவரு, நான் வேற இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கேன், நான் தேர்தல் முடிஞ்ச உடனே இங்கே இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வராரு. அவரே மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான். என்னை பொறுத்தவரை யாது முறை யாவரும் கேளு, மனசில் அன்பு இருந்தாலே எல்லாமே நம்ம ஊர் தான்னு பதிலடி கொடுத்துருக்காரு. இங்கே என்னை பற்றி விமர்சிக்கும் பொழுது அவர் வெளியிலிருந்து வருகிறார், இங்கே இருக்க மாட்டார்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்றவங்களே மயிலாப்பூர்கார அங்கிருந்து வந்திருக்காங்க. இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளு, மனசுல அன்பு இருந்துட்டா எல்லாம் நம்ம ஊர் தான், இது என் ஊர் தான் இல்லன்னு யாராவது சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஊர்காரங்களே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து நான் எல்லார் வீட்லயும் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது தொடர்கிறது. இசைமலையில் நடிக்க தயாரா? சென்னை ராயபுரத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கம் போல அவரோட கோரஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரோட ரிக்ஷா வாகனத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணார். நமக்கு தான் தெரியுமே அமைச்சர் சகலகலா வல்லவன்னு, ஏதாச்சும் வித்த காமிச்சுட்டே இருப்பாப்ல. இன்னைக்கு என்னடானா பிரச்சாரத்தில் பாட்டு பாடி அசைத்திருக்காப்ல, போய் பாருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை பாரு.
எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்த முதலமைச்சர் பழனிசாமி திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தா செல்போனை வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க, தேங்காய் வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க, ஹோட்டலில் போய் நல்லா மூக்கு பிடிக்க பொரோட்டாவும் பிரியாணி சாப்பிட்டு காசு கேட்டால் மூக்கு மேலேயே குத்துவாங்கன்னு கலாய்ச்சி தள்ளியிருக்காரு. கடையில் போது செல்போன் வாங்கினா பணம் கொடுக்க மாட்டாங்க, தேங்காய் வாங்கினா பணம் கொடுக்க மாட்டாங்க, அடிப்பாங்க, ஹோட்டலில் போந்தால் நல்லா மூக்கை பிடிக்கி பிரியாணி பரோட்டா சாப்பிடுவாங்க, பணம் கேட்டால் மூக்கு மேலே குத்துவாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகளாம் வேணுமா? இப்போ நல்லா அமைதியாக இருக்குது இந்தியாவிலேயே. இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்குகின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. Who's the disturbance? கோவை தொண்டாமுத்தூர்ல சுயேட்சையா போட்டி போடுற மன்சூர் அலிகான் டெய்லி ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணி ஓட்டு கேட்பாப்ல. ரோட்ல யாராச்சும் போனா அவங்களை பிடிச்சி ஒம்புழு பாப்ல. அதே மாதிரி இன்னைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நம்ம அண்ணன் அங்கிருந்து ஒரு கல்யாண மண்டபத்துல புகுந்து அங்கிருந்த மாப்பிள்ள பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம வெளியே இருந்த இசை கலைஞர்களோட சேர்ந்து ஒரு குத்தாட்டத்தையும் போட்டிருக்காப்ல. தமிழ்நாட்டில் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்ட மொதல் ஆளு நீ தான். தருமபுரியில் திமுக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற இன்பசாகரனுக்கு இந்த தடவையும் பொன்னாகரம் தொகுதியும் திமுக ஒதுக்கியிருக்கு. இன்னைக்கு அங்கே பிரச்சாரம் பண்ண இன்பசாகரனை பெண்கள்லாம் ஆர்த்தி எடுத்து நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கிருந்த பெண் ஒருத்தர் இவர் இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யலை, தண்ணி வசதி கூட செஞ்சு தரலன்னு பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கிருந்த ஒருத்தர் ஏமா இந்த தடவை பாருமா நம்ம அண்ணன் நல்லா பண்ணி தருவாப்லன்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்போ ஓட்டு கேட்டு வருவார், அடுத்த 5 வருஷம் கழித்து வருவார்னு இன்பசாகர் முன்னாடியே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டாங்க. இதை கேட்ட வேட்பாளர் நைஸாக அங்கிருந்து நழுவி விட்டார். தெரியல. தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் விபி துரைசாமி இன்னைக்கு நாமக்கல்ல செய்தியாளரை சந்திச்சாரு. திமுக தமிழர்களுக்கும் இந்து மதத்திற்கும் எதிரான கட்சி, எனவே தமிழ்நாடு மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள்னு ஒரு ஃப்ளோவாக பேசி முடிச்சாரு. அப்பாடா எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நம்ம பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஏங்க பாஜக தேர்தல் அறிக்கையில் மாட்டிறைச்சிக்கு தடன் போட்டிருக்காமேன்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே திரு திருன்னு முடிச்ச துரைசாமி அப்படிலாம் இருக்காதே இது எனக்கு தெரியாதுன்னு மலிப்பி விட்டுருக்காரு. தேர்தல் அறிக்கையில் மாட்டுக்கறிக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு எப்படிங்க சார்? அதே தேர்தல் அறிக்கையில் பாஜக சார்பில் வெளியிடப்படுற தேர்தல் மாட்டுக்கறிக்கு தடை அப்படிங்கிறது இல்லையா? இல்ல எத்தனாவது இடம் நான் பார்க்கல. மாடுகளை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கலாமே தவிர அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் என்னுடைய கவனத்திற்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். காஞ்சிபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக வழக்கறிஞர் அருணாதன் போட்டி போகிறாரு. இவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இணையாக காரு பைக்கு 500க்கும் அதிகமான ஆதரவாளர்களோடு தான் போனாப்ல.
இன்னைக்கு என்னடானா ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு 20-30 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இருந்த காசெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அன்னைக்கே செலவு பண்ணிட்டாரு போல. இந்தா உனக்கம்பது உனக்கம்பது கம்பெனி கம்பது. நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிகா சார்பில் போட்டி போடுற ஆளூர் ஷானவாஸ் வெற்றி பெற ஆலோசனை கூட நடந்துச்சு. அப்போ பேசினவர் அதிமுகவோட சின்னமான ரெட்டை அலையில் ஒரு இலை இபிஎஸ் கிட்ட இருக்கு, இன்னொரு இலை ஓபிஎஸ் கிட்ட இருக்கு, நடுவில் இருக்கிற காம்பு மோடி கிட்ட இருக்குன்னு அதிமுக வச்சு செஞ்சுட்டாப்ல. தங்க கதிரவனின் சொத்து பின்னணியை பாருங்கள், என்னுடைய பின்னணியையும் பாருங்கள். அவர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார், நான் தெருக்கோடியாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ரெட்டை இலை என்பது எம்ஜிஆரிடம் இருந்த ரெட்டை இலை தானா, ஜெயலலிதா அவர்களிடம் இருந்த ரெட்டை இலை தானா? அதிமுகவை சார்ந்த சகோதரர்களுக்கு நாம் இதைத்தான் போய் கேட்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ரெட்டை இலையில் ஒரு இலை ஓபிஎஸ் இடம் இருக்கிறது, ஒரு இலை இபிஎஸ் இடம் இருக்கிறது, நடுவில் இருக்கக்கூடிய காம்பு மோடியிடம் இருக்கிறது. ஒய் பிளட் சேம் பிளட். தேர்தல் வந்தாலே இந்த கருத்து கணிப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. இந்த வகையில் உளவுத்துறை ஒரு ரகசிய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கான். செய்தியாளர்கிட்ட நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவோட பின்னடைவா எதை நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பாஜகவோட கூட்டணியை தாங்க ஏற்றுக்க முடியலன்னு எல்லாரும் ஒரே மாதிரி புலம்பியிருக்காங்களாம். இது போன்ற தேர்தல் சரவடிகளோட நாளை மீண்டும் சந்திப்போம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.